இன்றைக்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நடைபெற்றக்கூடிய இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுகிறார்கள் என்பது இறைவன் கையில் இருக்கின்றது, மனிதன் கையில் இல்லை. இந்த தேர்தல் அல்ல, எந்த தேர்தலாக இருந்தாலும் எல்லாமே இறைவன் கையில் தான் இருக்கின்றது. இந்த தேர்தலை பொறுத்தவரையில் ஏதோ தேர்தல் என்று ஒன்று நடந்ததாக இருக்கக்கூடாது. தமிழ் திரையுலகம் இன்றைக்கு திணறி கொண்டிருக்கிறது. உண்மையில் தமிழ் திரையுலகத்தின் தேர்தலாக இந்த தேர்தல் இருக்க வேண்டும், ஒரு மாறுதலை தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் உண்மையிலேயே நல்ல திரைப்படங்கள் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுடைய உண்மையான நிலைமை. ஒரு காலத்தில் வந்து தமிழ் திரைப்பட உலகத்தில் பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள் மறைந்துவிட்ட மாமேதையனுடைய ஏவிஎம் மெய்யப்பை செட்டியார் அவர்கள், ஏவிஎம் ஐயா அவர்கள், நம்முடைய வாகினி மறைந்துவிட்ட நாகிரெட்டியார் அவர்கள் போன்றவர்கள் பெரிய ஸ்டுடியோ ஓனர்ஸ் இருந்தது மட்டும் இல்லை, அவங்களா சினிமாவை கட்டி காப்பாற்றுனாங்க. அதே மாதிரி இன்றைக்கி பேர் சொல்லக்கூடிய தயாரிப்பாளர்கள் நம்மளுடைய ஆர்பி சௌத்ரியாக இருக்கட்டும், இன்னும் அதேமாரி நிறைய நல்ல நல்ல தயாரிப்பாளர்கள் ஏவிஎம் சரவணனாக இருக்கட்டும், ஏவிஎம் குமரனாக இருக்கட்டும், நம்ம பாலசுப்ரமணியன், இது மாதிரி பெரிய தேர்வான பேர் லிஸ்ட்னா எல்எம்எம் முரளி போன்றவர்கள்லாம் அத்தனை படம் எடுத்தாங்க. அந்த தயாரிப்பாளர்கள்லாம் படத்தை விரும்பி ரசித்து நேசித்து படம் எடுத்த தயாரிப்பாளர்களாம் இன்றைக்கி சினிமா எடுக்கலாமா வேணாமான்னு ஏன் விலகி நிற்கிறாங்க? இந்த நிலைமை என்ன? ஒன்றே ஒன்று சொல்லுவேன், உடம்பு முடியாமல் உபாதையில்படுத்துட்டான்னாக்கா அவனுக்கு உதவுறதுக்கு, உடம்பு முடியாமல் உபாதையில் படுத்த நேரத்தில் உதவுறதுக்கு பொண்டாட்டி மட்டும்தான் சார் ஜட்டி எடுத்து கொடுப்பா. அது மாதிரி உண்மையிலே ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணால் ப்ரொடியூசர் மட்டும்தான் சார் பொட்டி எடுத்து கொடுக்க முடியும், அவன் மட்டும்தான் வட்டி கட்டுறவன், அவன் மட்டும்தான் கஷ்டப்படுறவன். ஒரு தயாரிப்பாளர் இல்லாமல் எந்த நடிகருமே, தூண் இல்லாமல் எந்த மண்டபமும் இல்லை, தொண்டரும் இல்லாமல் எந்த அரசியல் கட்சியும் இல்லை, ரசிகன் இல்லாமல் எந்த சினிமா நடிகனும் இல்லை, தயாரிப்பாளர் இல்லாமல் யாருமே வருவேன். இன்றைக்கி ஒரு தலை இன்ஷா அல்லா இன்றைக்கி நான் இருக்க நல்லானா என்னை முதல் படத்தில் இந்த டி ராஜேந்திர வச்சு படம் எடுத்த இஎம் இப்ராஹிம், அவர் இல்லைனா நான் இன்றைக்கி நிற்க முடியாது. ஆனால் இந்த தேர்தலெலாம் பார்க்கல எனக்கு ஒரே ஒரு மனசு மட்டும்தான் வருத்தம் எடுத்தது, இதென்ன தமிழ்நாடுக்கு ஏதாவது வேறு எலெக்ஷன் நடக்குதா இல்லை திரைப்பட துறைக்கு தேர்தல் நடக்குதான்னு தெரியல. இவ்வளோ பேர் போட்டி போட்டு நிற்கிறாங்களே, போட்டி போட்டுட்டு பதவிக்கு போட்டி போட்டு வரக்கூடாது, உதவிக்கு போட்டி போட்டு வரணும். பதவி இருக்குதோ இல்லையோ, திரைப்பட தயாரிப்பாளர்கள் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா இன்றைக்கி ராத்திரி என்ன கண்ணீர் விட வேண்டியிருக்கு, எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு. இன்றைக்கி சொல்கிறேன், திருட்டு விசிடி தமிழ் திரைப்பட உலகத்தில் இருக்குதுன்றீங்க, ஏன் இருக்குது, யார் ஒழிக்கணும்? தயாரிப்பாளர்களுக்கு இன்னொன்று, ஒரு காலத்தில் நல்லா வந்து எஃப்எம்எஸ் படமே விற்றது கிடையாது, ஏன் தெரியுமா? திருட்டு விசிடி வருங்கிறதுக்காக தான். அத்தனை படத்தை கோடிக்கணக்கான ரூபாயை இழந்துட்டு டிஆர் கோடி இழப்பான், தாடியை இழக்க மாட்டான், கொள்கையை இழக்க மாட்டான். அப்படியெல்லாம் எஃப்எம்எஸை ரிலீஸ் பண்ணாமல் படத்தை ரிலீஸ் பண்ண ஒரு ப்ரொடியூசர்னா நான் வந்து இங்கே தமிழ் திரைப்பட தயாரிப்பு சங்கத்தில் நிற்கலை, ஏன் தெரியுமா? இந்த பதவியில் நின்று தான் சினிமா உலகத்துக்காக போராடணும்னு இல்லை, அதை மீறி போராட முடியும். இதே கர்நாடக திரைப்பட உலகத்தில் ஏன் சார் ஒரு கன்னட விசிடி வரல, ஏன் வரல? அங்கே இருக்கிற ஒத்துமை இங்கே ஏன் இல்லை? கன்னட திரைப்பட ரசிகர்கள் இருக்கக்கூடிய திசையை பார்த்து வணங்குறேன், அவங்களோட மொழி உணர்வை மதிக்கிறேன். அதேமாதிரி ஆந்திராவில் திரைப்பட உலகத்தில் ஆந்திரா ஃபிலிம் சேம்பரில் மெம்பரு, ஆந்திராவில் சினிமா ஜனம் படம் பார்க்க தியேட்டருக்கு வராங்க, தமிழ்நாட்டில் வரல. தமிழ்நாட்டில் எல்லாம் அதாவது அம்மாவுடைய ஆட்சியில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, எதோ நமக்கு இலவசமாக கிடச்சிது, அம்மா உணவகம் சீப் ரேட்டில் மக்களுக்கு உணவு கிடச்சிது, எங்களோட திரைப்பட உலகத்தின் அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் கூட அதனால தான் சாப்பிட்டாங்க, அதெல்லாம் வாழ்த்து எல்லாம் ஓகே. திரைப்படங்களில் திரையரங்குகளில் மட்டும் டிக்கெட் ரேட்டு ஏன் இந்த ரேட்டு? டிக்கெட் ரேட்டு குறைஞ்சா தானே தேட்டருக்கு கூட்டம் வரும். இப்போ தருமபுரி மாவட்டத்தில் இப்போ ஓசூரில் டிக்கெட் ரேட் ஆன்லைன் ரேட்டு கலெக்டர் பெரிய விலை விற்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு, ஒவ்வொரு ஷோ அப்படி ஃபுல்லாகுது. இதை தியேட்டர் என்னமோ பேய் அடித்த மாதிரி 15 பேர் பார்க்கறது, 16 பேர் பார்க்கறது, 20 பேர் பார்க்கறது. எல்லா படமே பெரிய படமா? எல்லாருமே ஃபஸ்ட் கிளாஸில் போக முடியுமா? எல்லாருமே தாஜ் கோரமண்டலில் சாப்பிட முடியுமா? எல்லாருமே அடையார் பார்க்கில் சாப்பிட முடியுமா? சாதாரண டீ கடை இருக்குல்ல, சின்ன படத்தை யார் வாழ வைப்பாங்க? ஒரு சின்ன படம்னா தமிழ்நாட்டில் வேற்றுமொழி படங்கள் அதுக்கெல்லாம் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்களே, தமிழ் திரைப்படங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு திரையரங்கிட்ட போராடணும், திருட்டு விசிடிக்கு எதிராக போராடணும். சின்ன படம் இல்லாமல் சினிமா எப்படியா வாழும்? பெரிய கதாநகர் நடித்து எத்தனை படம் எடுத்துட முடியும்? பெரிய கதாநகர் வச்சு படம் எடுத்தால் பல கோடி, எடுத்த உடனே நிலமை தெருக்கோடி. எவன் கேள்வி கேட்பான்? இன்றைக்கி சின்ன படங்கள் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர் இல்லைன்னா காற்றே வராது, இத்தனை திரைப்பட தொழிலாளர்களுக்கு வேலையே கிடைக்காது. ஆக சின்ன திரைப்படங்கள் வாழ வேண்டும்.
அந்த சின்ன திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கு வரையறைப்படுத்த வேண்டும். இதுக்கெல்லாம் பதவிக்கு வரவங்கெல்லாம் குரல் கொடுக்கணும். குரல் கொடுக்காட்டா நாங்கள் வெளியிலலாம் இனிமேல்லாம் நாங்களாம் சும்மா இருக்க மாட்டோம். ஒரு டி ராஜேந்திரை போன்றவர்கள் எஸ்சி சேகர்லாம் பதவி, நாங்கள்லாம் எம்எல்ஏ இருந்த நேர்மையாக வாழ்ந்தவங்க. அதனால் இங்கே ஏன் இவ்வளோலாம் செலவு பண்ணிட்டு பதவிக்கு வராங்க? அப்போ இவ்வளோலாம் செலவு பண்ணிட்டு வந்தால் தப்பு நடந்துடக்கூடாது. அதனால் உண்மையிலே திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தை வாட வைக்கணுன்ற எண்ணம் படைச்சவங்க. நான் கூட சொன்னேன், தங்க நாணயம் கொடுத்தா நாணயத்தை பார்க்காத, எவன் நாணயத்தோடு இருக்கான்னு பாருன்னு சொன்னேன். தங்கத்தை பார்க்காத, தயாரிப்பாளர் சங்கத்தை பாரு, தங்க மாதிரி சொக்க தங்கமாக உழைக்கிறவனை பார்த்து ஓட்டு போடுன்னு சொன்னேன். இது இந்த தேர்தலுக்கு மட்டும் இல்லை, நாட்டுக்கு கூட. ஆர்கே நகரில் எங்கே இருந்தாலும் ஓட்டு போட்டால் ரூபாயை பார்த்து ஓட்டு போடக்கூடாது. காந்தி தாத்தாவை பார்த்துட்டு காந்தி அப்பா நான் அடைஞ்சிட்டேன் சாந்தின்னு ஓட்டு குத்திடாதீங்க. உங்களோட ஓட்டோட வேல்யூ 1 கோடிக்கு மேலே, 2000 கொடுக்குறான், 3000 கொடுக்குறான் அப்படின்னு சீட்டு பெட்டி கொடுத்தா ஓட்டு போட்டுறாதீங்க. அவங்க இதெல்லாம் மீறி அந்த ஓட்டு பெட்டியில் உங்களோட உரிமை 1 கோடிக்கு மேலே உங்களோட வாக்கோட மதிப்பு. பொதுமக்களுக்கும் அதே தான் சொல்கிறேன், திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் அதான் சொல்கிறேன். தயாரிப்பாளர்கள் நீங்கள் சிந்திச்சா தான், நம்மக்கிட்ட ஒற்றுமை இருந்தால் மட்டும்தான் முன்னேற்றம், இல்லைன்னா ஏற்கனவே சினிமா சின்ன பின்னம் ஆகிட்டுருக்கு. இந்த நிலையை மாற்ற இறைவன் தான் முடிபெறணும். நான் நடிகர் சங்கத்துக்கு மட்டும் இல்லை, ஆனால் அந்த நடிகர் சங்கத்தோட அந்த இதுக்கு நடிகல் நாட்டு விழாவுக்கு என் மகன் டி.ஆர். சிலம்பரசனை அனுப்பி எங்களோட சார்பாக என்னை நடிகர் சங்கத்தின் தலைவராக இருக்கக்கூடிய நட்பின் இலக்கணம், பண்பாட்டோட இலக்கணம், பெருந்தன்மையின் இலக்கணம் நாசர் அழைத்தார். அவர்கிட்டே சொன்னேன், நான் வேற ஒரு கவன் படம் ரிலீஸ் ஆகிருக்கு, நான் பிஸியாக இருக்கிறேன், நான் வெளியில் இருக்கேன், ஆனால் என் சார்பாக நான் வராவிட்டாலும் என் ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்புன்னு சொன்னேன். தந்தை சொல்விக்க மந்திரம் இல்லை என்பதை ஏற்று பண்பாட்டின் சிகரமாக என் மகன் போய் வாக்களித்துட்டு வந்துட்டார். போருமா, வேறு எந்த விதமான காரணம் இல்லை. இன்றைக்கு நான் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரித்து கேவி ஆனந்த் அவர்கள் இயக்கியிருக்கக்கூடிய இந்த படம் வெளியாகியிருந்த காரணத்தால், நான் அதில் கொஞ்சம் பிஸியாக இருந்த காரணத்தால் நான் அங்கே செல்ல முடியல என்பதை இங்கே தாழ்மையோடு பதிவு பண்ணுறேன்.